எல்லாமே சூப்பரா இருக்கு. நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. எது எடுக்கிறதுனே தெரியல. பாக்கும்போதே நல்ல பளிச்சுன்னு புடிச்சத மாதிரி இருக்கு. ரேட்டும் நல்ல கம்ஃபர்ட்டபிளா இருக்கு. டிசைன்ஸ்னா டிஃபரண்டா இருக்கு. ரேட்டும் எடுக்கிற மாதிரி இருக்கு. வேலவன் ஸ்டோர்ஸ், உஸ்மான் ரோட், டி நகர், சென்னை மற்றும் தூத்துக்குடி. அந்த விண்ணப்ப மனுவும் பரிசீலித்து நல்லவர்களை தேர்ந்தெடுத்து எங்களுக்கு நல்ல நிர்வாகிகளை நம்முடைய கழக ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் செய்து கொடுப்பார் என்ற நம்பிக்கை இருக்கிறது. எங்களை பொறுத்தளவுக்கு எந்த விதமான வெறுப்பு வெறுப்பு உங்கள் மத்தியில் கிடையாது. உங்களை எல்லாம் பார்க்கின்றது ரொம்ப மகிழ்ச்சியும் சந்தோஷமாக இருக்குது. நீங்கள் போக்குவரத்து தொழிலாளராக இருந்தாலும் எல்லாரும் அதிமுக வேஷ்டி கட்டி உட்காந்துருக்கீங்க, அதுதான்ப்பா பெருசு, அதுதான் பெருசு. எனவே இந்த கட்சியை எவனாலும் சரி டாக்டர் கலைஞராலேயே முடியலை. டாக்டர் கலைஞராலே அவர் இளமையிலிருந்து பார்க்கிறார். என்னென்னமோ நினச்சி பார்த்தார், விசில் அடித்தா குஞ்சு அப்படின்னா நம்மளை சொன்னார். எம்ஜிஆர் மன்றத்தை வச்சு கட்சி நடத்தணும்னு நினைக்கிறார் எம்ஜிஆர், அதெல்லாம் நடக்காது. எம்ஜிஆர் படத்துக்கு என்ன கேரண்டி உண்டு? எம்ஜிஆர் உருவாக்கின கட்சிக்கு கேரண்டி இல்லைன்னு சொன்னார். எனக்கு பொன்விழாவை நோக்கி இந்த இயக்கம் வீடுகளை போட்டுக் கொண்டிருக்கிறது. எப்படி இங்கே இருக்கிற தொண்டர்கள் இங்கே இருக்கிற கழக நிர்வாகிகள் தான் அதுக்கு காரணம். எனவே நம்மை பொறுத்த அளவுக்கு இந்த இயக்கத்தில் எவன் போறவன் பற்றியும் கவலை இல்லை, எந்த தலைவனை பற்றியும் இல்லை. இது தொண்டர்கள் நிறைந்த கட்சி, தொண்டர்களை கொண்ட இயக்கம். புரட்சி தலைவர் பின்னால் இருந்து அத்தனை பேரும் போனாங்க. நாஞ்சில் மனோகர்ல இருந்து அத்தனை பேர் போனாங்க. புரட்சி தலைவர் கலங்கவே இல்லை. இன்னைக்கு போயிருக்க கண்ணப்ப உங்களுக்கு தெரியும், டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டர். எத்தனை தடவை கட்சி மாறினான்னு அவருக்கே தெரியும், மறந்து போயிருக்காங்க. அதுக்கு கட்சி ஆரம்பிச்சு அதே மறந்துருக்கும், போயிட்டு போயிட்டு வந்தாப்புல. அப்படி இருந்தவர்னா இந்த கட்சியில இருந்து இன்னைக்கு போனாங்க. அதை பத்தியெல்லாம் அம்மா கவலையே படலை. எத்தனையோ பேர் போனாங்க, கவலைப்படலை. எங்கட தொண்டர் இருக்காங்கன்னு தான் புரட்சி தலைவர் நினைச்சார், புரட்சி தலைவர் அம்மா நினைச்சார். அதே அடிப்படையில் தான் இன்னைக்கு கழக ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் இருக்கிறார்கள். அதற்கு அணி சேர்க்கின்ற வகை, வலு சேர்க்கின்ற வகை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அதிவிரைவிலே தமிழகத்திலே ஆளுங்கட்சியாக வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. நீங்கள் 2026 நினைக்காதீங்க, அதுக்கு முதல்லையும் தேர்தல் வரலாம். இன்னைக்கு திமுகவுடைய ஆட்சியுடைய பார்த்தீங்க வெள்ளை அறிக்கையை அறிக்கிறேன்னு சொல்லிட்டு பெரிய ஏதோ குண்டை போடுற மாதிரி நினச்சி கடைசியில் புஸ்வானம் ஆகி எல்லாருமே பார்க்குறாங்க. இதை காட்டில் என்னன்னா அவங்ககிட்ட இருந்து நிதியமைச்சராக இருந்தவர் தான் எங்கிட்டே நிதியமைச்சராக இருந்தார், எங்கிட்ட இன்னைக்கு நிதியமைச்சராக இருந்தவர் தான் இப்போ அங்கேயும் நிதியமைச்சராக இருக்காரு, நிதி செயலாளராக இருக்காரு, நிதி செயலாளர். அவர்கிட்ட எங்க அவங்ககிட்ட இருந்த நிதி செயலாளர் தான் நாங்கள் வச்சுருந்தோம், எங்கிட்ட இருந்த இப்போ இருக்கிற நிதி செயலாளர் தான் அங்கேயே இருக்கிறார். கூடுதல் வேற பதவி கொடுத்துருக்காங்க. அதே கிருஷ்ணன் தான் இருக்கார். எனவே இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அவங்க சொல்கிறதெல்லாம் சும்மா வெற்றி வெத்துக்காக சும்மா வெற்றிக்காக ஒரு விளம்பரத்துக்காக இன்னைக்கு அந்த நம்ம நிதியமைச்சர்னு சொல்லி அவருக்கு எதுவுமே தெரியாது. பாவம் ஆங்கிலம் வெளிநாட்டில் இருந்தவர், போன தேர்தலில் போன நேரத்துலலாம் பார்த்தீங்கன்னா கலைஞர் இருக்கும்போது வெளிநாட்டில் இருந்தவர் இன்னைக்கு வந்திருக்காரு. எனவே போன 2010 போக்குவரத்து தொழிலாளர்களுக்கு இந்த பாதுகாப்பு கிடைக்குமா, தொழில் பாதுகாப்பு கிடைக்குமா, இந்த கார்பரேஷனை விற்றுருவாங்களா? ஏன்னா எங்கேயும் பஸ் போகாது, எத்தனை பஸ்ஸு நம்ம ஏவி பிரிட்ஜில் நிற்கும், பேப்பர்ஸ் வாங்க முடியல, டீசல் வாங்க முடியாமல் திமுக இருந்து எல்லா பணிமனையும் அடமடை வைக்கப்பட்டது திமுக ஆட்சி காலத்தில். எல்லா பணிமனையும் போக்குவரத்து தொழிலாளர்களுக்கு அன்னைக்கு தொழில் பாதுகாப்பை கொடுத்தவர் ஒரே தலைவி புரட்சி தலைவர் அம்மா. அதே மாதிரி உங்களுக்கு தெரியும், உனே ஒன்னா சொல்லிக்கிற விரும்புகிறேன், அவங்களுடைய ஓய்வூதிய பென்ஷன் இதை அவர்களுக்கு தங்கு தடையின்றி கொடுத்தவர் புரட்சி தலைவி புரட்சி தலைவர் அம்மாவும். எவ்வளவுதான் நஷ்டம் வந்தாலும் டீசல் மானியம் மாதத்துக்கு 500 கோடி, வருஷத்துக்கு 500 கோடி கொடுத்தாங்க டீசல் மானியமாக அம்மா. இதெல்லாம் கொடுத்ததுனால தான் வண்டி ஓட முடிஞ்சு. இன்னைக்கு பார்க்குற போக்குவரத்து வண்டி பஸ்ஸுகளை பாருங்கள் எப்படி இருக்குது, புது பஸ்ஸுகள். இதெல்லாம் நம்ம காலத்தில் வாங்கினது. இதையெல்லாம் மறைத்து கொண்டு மக்களை ஏமாற்ற பார்க்கிறார்கள். எனவே தொழிலாளர் தோழர்களை ஒன்றுபடுவோம், வெற்றி பெறுவோம். நாளை நமது நாடும் நமதே என்று வாய்ப்பு. நன்றி, நன்றி, வாழ்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க.